ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு நம்முடைய ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சரை சந்தித்து இந்த சமகர சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அந்த நிதி உரிய நேரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முதல் தவணை ஒரு நாலு தவணையாக கொடுப்பாங்க. முதல் தவணை என்பது ஜூன் மாதம் வர வேண்டியது. ஆனால் அந்த நிதி இப்பொழுது வரைக்கும் கடந்த செப்டம்பர் 27 அன்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அங்கு சென்று நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமரை சந்தித்து வலியுறுத்தியது. இதுவரைக்கும் அதற்கான நிதி வரவில்லை. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்றைக்கு ஏறத்தாலும் அதை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை காலை 10 மணிலிருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நிதி வராதனால் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி வராதனால ஒரு 32,298க்கும் மேற்பட்டிருக்கின்ற நம்ம டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கான இந்த சம்பளங்கள் மிகப்பெரிய ஒரு அவங்க வாழ்வாதாரத்தை ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலைமை. முதல் தவணை என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 573 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு 4வது தவணையிலே பாக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 249 கோடி ரூபாய் அவங்க பாக்கி வச்சுட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரிடம் இதை நான் எடுத்து சொன்னதுன்னு அவரும் இப்பொழுது வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அந்த ட்வீட்லேயே சொல்லியிருக்காங்க, இது நம்முடைய மாணவ சின்னமுடைய எதிர்காலம், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய எதிர்காலம், ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. ஒன்றிய அரசு 60:40 ரேஷியோவில் அந்த பணத்தை வழங்கவில்லை என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு இவருடைய ஏன்னா அடுத்தடுத்த காலகட்டம் ஒரு மாதம் சம்பளம் அந்த உரிய நேரத்துக்கு வரலன்னா அவருடைய சிரமம் என்ன என்பதெல்லாம் நன்கு அறிந்தவர்கள். அதனால தான் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துக்கான இந்த சம்பளம் வராமல் இருக்கின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி வர வேண்டும். இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு சென்று இதை நம்மளுடைய ஸ்டேட் ஃபண்ட்லேருந்து நம்ம எப்படி அதை நம்ம பகிர்ந்துக்கலாம், அவர்களுக்கு நம்முடைய ஸ்டேட் ஃபண்ட்ல எப்படி நம்ம அந்த சம்பளத்தை வழங்கலாம் என்கிற விதத்தில் நானும் எடுத்து சொல்கிறேன் என்று சொல்லிட்டு அதற்கு தகுந்தாற்போ ஒரு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலையும் அதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிட மாடல் அரசு என்பது உங்களை கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கும், திராவிட மாடல் அரசு என்றைக்குமே உங்களை கைவிடாது, நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்வது மட்டுமல்ல இன்றைக்கே அதற்கான பணிகளை உங்களுக்கான அந்த சம்பளத்தை விடுவிக்கின்ற அந்த பணியை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்ற வகையிலே அந்த எக்ஸ் வலைதளத்துக்கான அந்த பதிவு அமைந்திருக்கிறது. ஆக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் வாயிலாக ஏன்னா இன்னைக்கு வாணியம்பாடியில் தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று ஒவ்வொரு அமைச்சர்களும் கலாய்வில் ஈடுபட கொள்ள வேண்டும் என்று அந்த அறிவிப்பை ஏற்று நீ காலமுறையும் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியாக சென்று கிட்டத்தட்ட இப்போ 219வது தொகுதியாக இன்னைக்கு அதை நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த 219வது தொகுதியை நிறைவு செய்கிற நேரத்தில் இந்த எக்ஸ் வலைதளத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு துணை முதலமைச்சருடைய அந்த பதிவை பார்க்கும்போது ஒரு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஏன்னா பாதிக்கப்படுவது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான். கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியாளர்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை மனதில் வைத்து இந்த சம்பளத்தை நீங்கள் வந்து விடுவித்து இருக்கின்ற இந்த ஒரு நல்ல செய்தி என்பது நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த வகையில் உங்களின் மூலமாகவும் வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியராத பணியாளர்களுக்கும் இந்த தகவலை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் அனைவரையும் நான் அழைத்தேன். என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நிலையில் நீங்கள் அதை நிறைவு செய்ய வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.